தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பெண்களை அதிகம் பாதிக்கும் PCOS பிரச்சனைக்கான காரணங்களை பத்தி தான் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க நேரடியா வீடியோக்குள்ள போகலாம். சினைப்பை நீர்க்கட்டி ஒரு பெண்ணின் டீனேஜ் பருவத்திலேயே தொடங்கும் அபாயம் தற்சமயம் ஏற்பட்டுள்ளது. சினைப்பை நீர்க்கட்டிகள் உடைய பெண்களுக்கு ஆண் ஹார்மோன்கள் சுரப்பு அதிகமாக இருக்கும். இதன் எதிரொலியாக முறையற்ற மாதவிடாய் சுழற்சி, தேவையற்ற இடங்களில் ரோம வளர்ச்சி மற்றும் முகப்பரு போன்றவை ஏற்படுகிறது. இந்த சினைப்பை நீர்க்கட்டி ஏற்படுவதற்கான காரணங்கள் அறிகுறிகள் பற்றி பார்ப்போம். PCOS சில அறிகுறிகள். முறையற்ற மாதவிடாய் சுழற்சி, அதாவது 45 நாட்கள் அல்லது அதற்கும் மேல் மாதவிடாய் இல்லாமல் இருப்பது, அல்லது ஒரு வருடத்தில் 8 முறைக்கும் குறைவாக மாதவிடாய் சுழற்சி ஏற்படுவது. அடுத்து சினைப்பை சற்று பெரியதாக காணப்படும் மற்றும் பல சிறிய கட்டிகளும் இருக்கலாம். அல்ட்ரா சவுண்ட் மூலம் இதை தெரிந்து கொள்ளலாம். முகம் அல்லது உடலின் மற்ற பாகங்களில் அதிக ரோம வளர்ச்சி ஏற்படுவது, முகப்பரு தோன்றுவது, எடை அதிகரித்தல் முக்கியமாக வயிற்று பகுதியில், மேலும் எடை குறைப்பதில் கடினம், கழுத்து மற்றும் பிற பகுதிகளில் கருந்திட்டுக்கள் ஏற்படுவது, இடுப்பு வலியோடு மன அழுத்தம் ஏற்படுவது. மேலே கூறியவற்றில் சில அறிகுறிகளோ அல்லது அனைத்து அறிகுறிகளும் இருந்தால் PCOS பாதிப்பு உங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. உடனே மருத்துவரை அணுகி சிகிச்சை மேற்கொள்வது சிறந்தது. PCOS எதனால் ஏற்படுகிறது? PCOS என்பது சினைப்பை மற்றும் மூளைப்பகுதியில் இருக்கும் ஹார்மோன்களின் சமநிலையின்மையால் ஏற்படுகிறது. குறிப்பாக பிட்யூட்டரி சுரப்பியில் சுரக்கும் லுடினைசிங் ஹார்மோன் அல்லது தனயத்தில் இருந்து சுரக்கும் இன்சுலின் சராசரி அளவை விட அதிகமாக சுரப்பி அது சினைப்பையில் அதிக அளவு டெஸ்டோஸ்ட்ரோன் என்கிற ஆண் ஹார்மோன்கள் சுரக்க காரணமாகிறது. மரபணுக்களும் கூட இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. உங்கள் அம்மாவுக்கோ அல்லது சகோதரிக்கோ PCOS பிரச்சனை இருந்தால் அந்த குடும்பத்தில் மற்றவர்களுக்கும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளது என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். PCOS-க்கு சிகிச்சை பொதுவாக PCOS கருத்தரை மாத்திரைகள் ஹார்மோன் சிகிச்சை பரிந்துரைக்கப்படலாம். உங்கள் மருத்துவரிடம் தகுந்த ஆலோசனை பெற்று சிகிச்சை மேற்கொள்வது அவசியம். ஹார்மோன் சமநிலைப்படுத்துதல், டெஸ்டோஸ்ட்ரோன் அளவை குறைத்தல், மாதவிடாயை முறைப்படுத்துதல், உங்கள் இன்சுலின் அளவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருதல், உடல் எடையை குறைத்தல் ஆகியவற்றை பரிந்துரை செய்வார்கள். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை மேற்கொள்ளுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.